வணக்கம் நண்பர், வணக்கம் நண்பர்களே. நேற்று வந்து ஆர்ஆருக்கும் எஸ்ஆர்எஸ்க்கும் நடந்த மேட்சை பார்த்துருப்பீங்க. அதாவது நான் வந்து இன்னைக்கு ப்ரிடிக்ஷன் எடுக்கிறேன். எனக்கு 30ஆம் தேதி நைட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. எந்த அளவு மேட்ச் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட மேட்ச் வந்து எல்லாருமே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சூப்பராக அருமையாக பவுலிங் பண்ணாங்க. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவங்களாம் நல்லா விளையாடிருக்காங்க இது வரைக்கும். அடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் யார் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, அடுத்த மேட்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எல்எஸ்கே வர்சஸ் சிஎஸ்கே, எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் சிஎஸ்கேக்கு நடக்குது. பிளேயிங் லெவனில் யாராக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்னா, கே எல் ராகுல், குவிண்டன் டிகாக், ஈவன் லிவிஸ், மணிஷ் பாண்டே, தீபக் ஹூடா, ஆயுஷ் படோனி, குர்னால் பாண்டியா, மோஸ்கின் கான், ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான், துஷ்மண்டா சமீரா, இவங்களாம் வந்து பிளேயிங் லெவனில் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிஎஸ்கேல ருத்ராஜ் கெய்க்வாட், ராபின் உத்தப்பா, மொயின் அலி, அம்பத்தி ராய்டு, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, சிவன் டூபே, மிச்சல் சாட்னர், லோயின் பிராவோ, ஆடம் மில்னே, துஷா தேஷ் பாண்டே, இவங்களாம் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து கொஞ்சம் வேகமாக இந்த தடவை ப்ரிடிக்ஷன் போட்டுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேட்ச் வந்து 31ஆம் தேதி மார்ச் மாதம் 2022 வேளாக்கிழமை மும்பையில் மல்பர்னே ஸ்டேடியத்தில் நடக்குது. லக்னம் கன்னி லக்னம், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி செவ்வாய், கும்பத்தில் சுக்கரன் குரு, மீனத்தில் புதன் சந்திரன் சூரியன். லக்னம் சித்திரை 1, சூரியன் ரேவதி 1, சந்திரன் உத்தட்டாதி 2, செவ்வாய் அவிட்டம் 1, புதன் உத்தட்டாதி 4, குரு பூரட்டாதி 3, சுக்கரன் அவிட்டம் 3, சனி அவிட்டம் 2, ராகு கிருத்திகை 2, கேது விசாகம் 4. ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க, ஏன்னா சுத்தமாக நேரம் இல்லை, அதனால் கொஞ்சம் வேலையும் இருக்குது, கோச்சுக்காதீங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் யாருமே அதிக ரன் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை. எல்லாருமே ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அடிச்சுட்டு அவுட் ஆகிடுவாங்க டக்கு டக்குன்னு. ஆனால் சிஎஸ்கேல ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நின்று ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. யார் யார் அப்படின்னு பார்க்க போனால், குவிண்டன் டிகாக், கே எல் ராகுல், ருத்ராஜ் கெய்க்வாட், ராபின் உத்தப்பா, மணிஷ் பாண்டே, தீபக் ஹூடா, வயன் பிராவோ, சிவம் டூபே, ஆயுஷ் படோனி, ஆவேஷ் கான், மோஸ்கின் கான். ஒருவேளை ராபின் உத்தப்பாவும் ஜுவயின் பிராவோவும் கொஞ்சம் சிறப்பான ஆட்டத்தை விளையாடி கொஞ்சம் நின்று ஸ்டாண்ட் பண்ணி விளையாடினாங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு 60-70% அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் விளையாடலாம்னா 20% அதன் பேர் தான் வாய்ப்புகள் இருக்கும். அது அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படி இருக்கும் பட்சத்தில் லக்னோ அணி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லக்னோ அணி வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. சிஎஸ்கே ஒரு 65%, சிஎஸ்கே அணி 40% கிட்ட சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு. மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த பக்கம் குவிண்டன் டிகாக் இல்லை ஆயுஷ் படோனி ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே டீமில் ராபின் உத்தப்பா இல்லைனா டொயின் பிராவோ இவங்க ரெண்டு பேர் நின்று ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுனா மேட்ச் சிஎஸ்கேக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மேலும் சில வீடியோக்களை போகிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது வீடியோ, மன்னிச்சுக்கோங்க.